QLN நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். இன்றுடன் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரம். கொரோனா பரவலை பொறுத்து கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும். தமிழக தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தகவல். தில்லுமுல்லு செய்து ஆட்சிக்கு வர திமுக துடிக்கிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி பண மூட்டையுடன் பொய் மூட்டையையும் கொண்டு வந்துள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க மக்கள் திமுகவை புறக்கணிக்க வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேண்டுகோள். அடிமைகளின் கூடாரமானது அதிமுக, செந்தில் பாலாஜி பேட்டி. திமுகவை வழிநடத்த தெரியாதவர் தமிழகத்தை எப்படி வழி நடத்துவார்? ஆரணியில் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அதிமுகவில் தர்ம யுத்தம் முடிந்து மர்ம யுத்தம் நடக்கிறது. மதுரையில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி பேச்சு. அதிமுகவிற்கு அளிக்கிற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவிற்கான ஓட்டுதான். விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. வருமான வரித்துறை சோதனைக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். நான் வாக்கு கேட்க வரவில்லை, உங்களின் குறைகளை கேட்கவே வந்தேன். கோவை பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் பேச்சு. மக்களை வதைத்துவிட்டு மீனாட்சியை கும்பிட்டால் போதுமா? மோடிக்கு நடிகை ரோகிணி கேள்வி. தேர்தலுக்கு பிறகு பாஜக கூட்டணியிலிருந்து ரங்கசாமி தூக்கி எறியப்படுவார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து. உதயநிதியை முதல்வராக ஸ்டாலின் முயற்சி செய்கிறார். நெல்லையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கிரிக்கெட் வீரர் அக்ஷர் பட்டேலுக்கு கொரோனா பாசிட்டிவ். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கடும் பின்னடைவு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.